கருப்பே கருப்பே ஐயோ ஏ கருப்பே சாமி ஏ தங்கமே உன்னை கழிச்சு நான் இந்த கோலத்துல ஏதாவது பார்க்கணுமா ஐயோ இந்த கலையே கண்ணில பழிக்கு பழி வாங்கிட்டம்மா. ஐயா அதுல ஒருத்த மட்டும் இன்னும் பாக்கி. ஐயா அவனை தீர்த்து கட்டிடுங்க, அப்பதான் வைராக்கியம் வெறி அஞ்சு பேரையும் பழி வாங்கணும் தாண்டா உன்னை காட்டாள் போல வளர்த்த கூடப்புறத்த அண்ணனையே சுட்டுட்டியப்பா, இவனோட கனவை கனவாக்கிட்டியப்பா. தம்பி அண்ணே என்ன மன்னிச்சிருந்தேன், என் கடமைதான் செஞ்சேன். தர்மத்துக்கும் நியாயத்துக்கும் உயிர் கொடுத்தவங்கதான் பஞ்ச பாண்டவர்கள். அநியாயம் அட்டுழியம் அராஜகம் அகங்காரம் படைச்சவனுக்குதான் அந்த அஞ்சு பேர். அதுவும் நம்ம அப்பாவை கொண்டவனுங்க. ஒரு வீரங்கிட்ட அதுவும் என் தம்பிக்கிட்ட சின்ன வயசுல மடியில போட்டு என் தலைய கோதி விடுவியே, அந்த மாதிரி கோதி விடு. சரி அம்மா, அம்மா அம்மா அண்ணே 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 சார் வணக்கம் சார். என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க? உங்களை மாதிரி பொறுப்புள்ள அதிகாரிகள்லாம் இருக்கிறதுனாலதான் நம்ம நாட்டுல கடமை கண்ணியம் கட்டுப்பாடெல்லாம் இன்னும் உசுரோட இருக்கு. தயவு செஞ்சு உங்க ராஜினாமாவை வாபஸ் வாங்குங்க சார். இல்லையே கம்பரம், நான் தீர்க்கமா முடிவெட்டுதான் சொல்றேன். நான் பிறந்ததுல இருந்து எங்க அப்பா முகத்தையே பார்த்தது கிடையாது. அன்புன்னா என்ன, பண்புன்னா என்ன, பாசம்னா என்ன, எல்லாமே எங்க அம்மா தான் ஊட்டி ஊட்டி வளர்த்தாங்க. இந்த உலகத்திற்கு ஒரே சொந்தம் எங்க அம்மான்னு தான் இருந்தேன். ஆனா எனக்கு கூட பிறந்த ரத்தம் வந்திருக்குன்னு நேர்தான் தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்சு என்ன பிரயோஜனம், என் கையால அவரை சுட்டு கொண்டுட்டேன். போதும், சர்வீஸ் பண்ணது போதும். நான் எங்க அம்மா வருங்கால மனைவி மூணு பேர் நான் ஊரை விட்டே போறோம். சார் நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் நல்ல முடிவா தான் இருக்கும். நான் கிளம்புறேன் சார். ஏகம்பரம் அப்புறம் உங்களுக்கு பர்மிஷன் வரப்போகுது, ஏட்ட இருந்து நீங்க இசை ஆகலாம். அதுக்கான ஏற்பாடெல்லாம் மேலிடத்துல சொல்லி பரிந்துரை செஞ்சிட்டேன். இந்த வண்டியில் இருக்க பொண்ணு யாரு? அது சமீபத்தில் நடந்த விபத்து சார். முடிவு பண்ணிட்டீங்களா? இன்னும் இல்ல சார். கல்யாணத்துக்கு கண்டிப்பா நீங்க வரணும் சார். குடும்பத்தோட நாங்க வந்துடுறோம். கல்யாணத்துல என்ன சாப்பாடு? கொக்கு பிரியாணி, காடை வறுவல், கௌதாரி பொரியல். நான் வரேன் சார். ஓகே.
ஏண்டா தண்ணிய போட்டு இந்த ஆட்டம் ஆடுற? ஏய் சொக்கா, எங்கடா அந்த சுருட்ட? என்ன முதலாளி, அவன் மூடி மோந்து போட்டாலே சொர்க்கத்துக்கு போயிடுவான். இதுல குட்டி வேற ஆட விட்டீங்க. போறியோ போட பாவி, போறியோ நான் மட்டும்தான் செடியா இருக்கேன்னு நினைக்கிறேன். ஐயோ, என்ன பண்றா?